போடு 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 போடுங்கப்பா. ஏ எனக்கு குடிச்சிட்டு சொல்லு என்னப்பா ஏண்டா காசாடா வச்சிருக்க? ஆமா இருக்கு. அதுக்கு என்னப்ப? எதுடா காசு? பட்டிக்கு வாங்கி வச்சிருக்கேன். மாடு வாங்க போறேன் தெரியும்ல. மாடா? அது எதுக்கு? இந்த மீல எவனைய வேலையை கெடுக்க முடியாதுல்ல. நானே முதலாளி, நானே கெடுத்துக்கிட்டாத்தே உண்டு. என்ன டக்ளஸ், என்ன என்ன வந்து காட்டு போலே? இதாண்டா நான் உங்களை சந்திக்கிற கடைசி சந்திப்பு. என்னப்பா? இன்னைக்கு நீ மாடு வாங்குவ, நாளைக்கு வயலை வாங்கி வீட்டை கட்டி பிரசிடென்ட் ஆயிடுவ, எலெக்ஷன் வரும், எம்எல்ஏ மந்திரி ஆகி ஒரு நாளைக்கு சிஎம் ஆயிடுவ, நாங்க உனக்கு போஸ்ட் ஓட்டிட்டு இருக்கோம், நீ கார்ல டாடா கட்டிட்டு போயிட்டு இருப்ப. அவுத்த மாடுதானே வாங்க போறோம் சொன்னே, அதுக்கு நீ போஸ்டர் வரைக்கும் இழுத்துட்டு வந்துட்ட. இப்ப உனக்கு என்ன வேணும்? இங்க கச்சேரி நடக்குது இல்ல, வந்து ஒரு கை போ. எனக்கு நிறைய சோழி இடக்கியா விடியா? வாடா எங்களுக்கு எல்லாம் ஜோலி. ஆளைய போட்டு மஞ்ச தண்ணி ஊத்தி வெட்டுறது கால் தெரிய சிக்க மாட்டேன். நீச்சிட்டு போனே. ஏய் எதுக்கப்பா கயிறு? கேக்குறவாரு கேள்வி கேணத்தனமா இருக்கு. மாட்டை வாங்கி பயிலையா போட முடியும்? கயத்தை கட்டிதான் எழுத்துக்கிட்டு வர முடியும். அப்பா நீ கிளச்சி விட்டு வேகமா போடப்பா, எனக்கு பல சோழி இருக்கு. ஆட்டைக்கு எவ்வளவு வச்சுக்கலாம்? உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுது? இங்கே கத்தி எடுக்கிறதே நீங்க. நாங்க தாண்டே, நாங்கன்னா சீட்டை கையில தொட்டோம்னு வச்சுக்க, கட்டுல உள்ள சோக்கருப்புலாம் தானா கை வழிய ஏறி வந்து உட்காந்துக்கிறேன். போடு. அப்ப ஒரு 200 ரூபா வச்சுக்கலாமா? எம்மிட்ட வேணாலும் வச்சுக்க. இந்த வெட்டி விடு. போட அண்ணனுக்கு டொருன வாங்கிட்டு வாடா. ஜேஸ்ட் குடிக்கிறான் தம்பாலானே. அப்படின்னு சொல்ற? சரிடா. பதிமூணு சோக்கரா இருந்தா எப்படி பாடிக்கிறது? வீரே சொல்லி வைடா, அண்ணன் ஜெயிச்சிட்டு வந்துறேன். கொஞ்சம் போடுறாம்பி, இந்த ஓடி வந்துருவேன், இப்ப வந்துருவேன். கைலி அடிச்சிருக்க முடிஞ்சு. ஏனே கலர் வாங்கிருமனே? சன்ன சன்ன நீ விளாண்ணு. விட்டத பிடிக்கணும். இந்த ஆட்டைக்கு 500 போடியா. ஏய் பருத்தி விருத வாழைய பத்தியடா. ஏய் உன்னை தான் வைக்கிறேன். நான் காசை வாங்கிட்டு உள்ள பிடிச்சு போடாம வெளியில விட்டுருக்கிய. இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ. ஏய் நான் என்னடா வைக்கிறேன், நீ என்ன சொல்ற? மேலதான் இருக்காங்க, நிறைய வச்சிருக்காங்க, போய் வாங்கிக்க போ. சரி கழுதுனடா கயிறு. நாண்டுட்டு சாக போயா. ஏசப்பா மாடு வாங்க போனா மஞ்சள் எல்லாம் தடவையா கொண்டு போவாங்க. 28, 29, 30 எங்கிட்ட நல்ல அடப்புழப்பதான் ஒழுங்கு பிடிச்சி ஆதா கர மாட்டீங்களோ. அங்க எங்களை பிடிச்சி ஏறாங்க. எங்கள்கிட்ட வாங்கல, அங்கேயும் வாங்கிக்க வேண்டியதானே. வந்தா போச்சு, கொண்டாங்க. ஏண்டா போன வேதா கரல? நாளைக்கு மரியாதை ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு வர்றீங்க, வாரம் ரீகால் பண்ணணும். என்னங்க பேச்சுவாக்கள் மொத்தமா உள்ள வச்சிட்டீங்க? இந்தா இதை வச்சு நாங்க என்ன செய்யறது? என்னமோ கலோட சம்பாச்ச மாதிரி கணக்காக்குறா குத்துனா. ஏங்க அதுக்காக மொத்தமா எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டு போயிட்டா? அப்படியே கொண்டாங்க கொண்டாங்க. போலீஸ்கார பாக்கல கைவிக்கிறியா? இந்த கருவாய பேண்ட் சட்டை கழட்டி நம்ம போட்டு ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டா. வேணா சித்தப்பா, இவன் வெறும் கான்ஸ்டபிள், உன் இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ஸே வாங்கி தரேன். இவன் அடிச்சு தின்னம்னா 1 வருஷத்துக்கு தீங்கா சித்தப்பா. அவ்வளவுதானே, கிளவிட்டு சொல்லி உப்புக்கண்டை போட்டுருவான். நீ திருவிழா சித்தப்பா, கம்ப்யூட்டர் பேக் பண்ணி வேட்டி ஒத்துட்டான் சித்தப்பா. அதுதான் ட்ரெஸ்ஸை கழட்டிடலான்றேன். நீ என்னவோ இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ் வாங்கி தரேன்னு சொல்ற. ஏ வீரா, நமக்கு என்ன நேர்த்தி கடனா இந்த பண்ணியை தூக்கி சமைக்கிறதுக்கு? சித்தப்பா கோயில் வந்துருச்சு, இவனுக்கு மொட்டையா போட்டு சந்தனத்தை பூச வேண்டியதான். நீ மொட்டையை போடுவியோ கொட்டையை போடுவியோ, வாழை இவனை கீழே போடுறான். 150 கிலோ ரொம்ப போல ஆட போடுறான். ஒரு நிமிஷம் புத்தகம்
திருவிழாவில் பல பேர் முன்னிலையில் உன் வேட்டி அவிழ்த்து அசிங்கப்படுத்திய போது அமைதியாக இருந்தோம். அம்மா, நாம் ஏமாற்றி சம்பாதிப்பதை இவன் மொத்தமாக சுருட்டிய போதெல்லாம் பொறுமை காத்தோம். ஆனால் இன்றோ கேவலம் இவன் அழுக்கு சட்டை பையில் கை வைத்த குற்றத்திற்காக என் கன்னத்தில் அரைந்து நம் பரம்பரையை களங்கப்படுத்தி விட்டான். ஐயகோ, அவமானம் அவமானம். பொறுத்தது போது மகனே, பொங்கி எழு. எங்கே உன் உடைவாள்? எழு, அறுத்து விடு, அறுத்து விடு, அறுத்து விடு, அறுத்து விடு. திரவுமண்ணா, நீதிபதி எங்களை பார்த்து பரிதாபப்பட்டார். ஏன் நீ தேவதை எங்களை பார்த்து பரிதாபப்பட்டது? எங்களை சுற்றம் மறந்தது, சொந்தமும் மறந்தது. சித்தப்பா வந்துருச்சு. ஐயோ வந்துருச்சா? சாமி.